அந்த போராட்டத்தினுடைய முழக்கமாக மாறிய தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அந்த முழக்கத்தை முன்வைத்த அந்த தமிழர்கள், அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெரியார் போன்றவர்கள் கூட அந்த முழக்கத்தை வழிமொழிந்தார்கள். இது 38 காலகட்ட வரலாறு. அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம், இந்திக்கு எதிரான போராட்டம், குலத்திற்கு எதிரான போராட்டமாக இருந்தது. 47 பிறகு நடந்த மொழி போராட்டம் கூட 53-54 நடந்தது. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது கூட பெரியார் அழகாக சொல்கிறார், இனி திராவிட நாடு என்ற கொள்கை என்பதும் திராவிடம் என்பதும் கூட பயனளிக்காது. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் குறிப்பாக மலையாளிகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் நாம் திராவிடம் என்று பேசிக்கொண்டு நாம் திராவிடம் என்கிற அரசியலோடு இணைத்துக் கொள்ள தேவையில்லை, தமிழர் அடையாளங்களோடு நாம் முன்வைக்க வேண்டும் என்று 56 அவர் பதிவு செய்கிறார். இப்படியான வரலாற்றோடு தான் அந்த மொழி போராட்டங்கள் பெரியார் தமிழறிஞர்களுடைய தொடர் போராட்டங்களை வழியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடைசியாக 1960 போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி போராட்டம். இந்திய விடுதலை பெற்ற பிறகு, இந்திய அதிகாரமையின் உருவான பிறகு, ஒரு இனத்து மீதான தாக்குதல் என்பது, மிக கொடூரமான தாக்குதல் என்பது தமிழர்கள் மீதுதான். தியாகம் கூட போங்க பேசிட்டு போனாரு, தன்னைத்தானே வறுத்துக் கொள்ளுகிற தன்னைத்தானே கீதி கொள்ளுகிற வழக்கங்கள்லாம் பெரியார் இடத்திற்கு இருந்தது, அதெல்லாம் செய்தார்கள். அப்படி அல்ல, எதிர்க்கும் போராடி இருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பை உருவாக்கினார்கள். தமிழர்கள் தன்னைத்தானே வாய்த்துக் கொள்வார்கள், எதிர்த்து போராட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழல். ஆனால் 1962 நடந்த அந்த மொழி போராட்டம் என்பது அப்படியானதல்ல. இந்திய அதிகாரமையும் நேரடியாக பீரங்கி படையோடு வந்து கொலை செய்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. குமாரபாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு பள்ளியில் 42 குழந்தைகளை அந்த பள்ளியோடு புதைத்த வரலாறு உண்டு. பீரங்கியோடு தகர்த்து பொள்ளாச்சியில் கொல்லப்பட்ட 300 மேற்பட்டவர்கள் இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்டார்கள். தீக்குளத்து மாண்டவர்கள் வீராளிமலை சம்பவம், நாராயணன் போன்ற சத்தியமங்கலம் சுத்துக்கணும் இருக்கிறார்கள். ஆனாலும் அதிகமாக மொழிக்காக போராட்டம் நடத்திய தமிழர்கள் இந்திய அதிகார மையத்தால் கொல்லப்பட்டார்கள். அந்த வரலாறு தமிழகத்தில் மறைக்கப்பட்டது. ஏன் மறைக்கப்பட்டது? அதில்தான் தமிழ் தேச அரசியலும் தமிழர்களுடைய உரிமையும் தமிழ் தேச உரிமையும் இருக்கிறது. இன்று கூட சிலர்கள் தேர்தலில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நல்ல செய்திதான். ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு வடிவமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து சொல்வார்கள், இந்து மதத்தில் ஜனநாயகம் எப்போதும் இருக்காது, இந்து மதம் கட்டமைப்பில் ஜனநாயகத்தை கோர முடியாது, அதில் மனிதர்களை தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பு. இந்து மதம் நீடிக்கும் வரை இந்தியா நீடிக்கும், இந்தியா நீடிக்கும் வரை சாதி நீடிக்கும் என்று அம்பேத்கர் சொன்னதைப் போல இந்து மதம் ஒரு ஜனநாயக தன்மையை அனுமதிக்காது. அது கம்பெனிக்காக வருத்தப்படுவதாக இல்லை, அது வம்சாரக்காக வருத்தப்படுவதாக இல்லை. அரசியாக தன்னைத்தானே மாய்த்துக் கொண்ட அந்த ரோஹித் நிமுலாவுக்காக அல்ல, அது இந்திய என்ற கட்டமைப்பு தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக பன்மைத்தன்மையை அனுமதிக்காத ஒரு தேசம். காஷ்மீரில் நாம் ஈழ விடுதலை போராட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற தருணத்தில் கூட 30 ஆண்டுகளாக நம்முடைய தமிழர்களுடைய ஆன்மாவோடு கலந்த அந்த ஈழ விடுதலை போராட்டத்தோடு ஒரு 65,000 காஷ்மீர்களை இந்திய இராணுவம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த போராட்டத்தை நாம் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். இன்று தமிழகத்தில் மொழிக்கான போராட்டம் என்பது நீண்ட நிலையது. அது ஒரு தேசிய இன விடுதலையோடு கோரிக்கையோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து போராடிய வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் என்பதை நாம் இந்த நேரத்தில் கணக்கில் எடுத்துக் கொண்டாலும், கண்ணையகுமார் பாட்டாளியா நீதிமன்றத்தில் அவரை நேர் செய்யும் போது அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் அவர்கள் மீது மிக கொடூரமான தாக்குதலை நடத்துகிறார்கள். அந்த தாக்குதல்தான் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுவர்கள். உடனடியாக நீதிமன்றம் செல்கிற போது அதற்கெல்லாம் இடைநீக்கம் செய்ய வேண்டும், உடனடியாக அவருடைய இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த நீதிமன்றம் சொல்லுகிறது என்றால், கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக இங்கு இருக்கிற சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கறிஞர் மீது மட்டும் எப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை நமக்கு ஒரு தெளிவான புரிதல் வேண்டும். அது இந்தியர்களுக்கான ஒரு நீதிமன்றமாக இருக்கிறது.
இங்கு சென்னை உயர் நீதிமன்றம் தமிழர்களுக்கு எதிரான நீதிமன்றம், இந்தியத்தை இந்திய அதிகார மையத்தை காக்கக்கூடிய இடமாக சென்னை உயர் நீதிமன்றம் இருந்தது. அதனால்தான் தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கோருகிற போது அதற்கு எதிரான ஆதிக்கத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். மேலோட்டமாக நான் சில அரசியலை பேசிவிட்டு கடந்துவிட முடியாது. இப்போது கூட மார்க்சிய இடதுசாரி தோழனுக்கு விஜயகாந்த் தலைமை தாங்கினார். இது வரலாற்று சோகம். போதே ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். இந்திரா காந்தியோடு கூட்டு வைத்துக் கொண்டு இந்திரா காந்தியோடு கூட்டு வைத்து ராமமூர்த்தி தலைமை தாங்க அந்த ஒரு வரலாறு உண்டு. இன்று இப்போது விஜயகாந்த் தலைமை தாங்குகிறார் என்றார். இந்த அரசியல் போக்குகள் ஒரு கோமலைத்தனமான ஒரு அரசியல் நாடகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நலன் கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருக்கட்டும், அனைத்தியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருக்கட்டும், அவர்களிடம் நாம் தமிழ் அடையாளங்களும் தமிழர் உரிமைகளும் தமிழ் மொழிக்கான உரிமையும் நிற்பதற்கான எந்த முகாந்திரம் நமக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் வழியாக நாம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒருவேளை இந்தியாவில் ஒரு ஜனநாயகபூர்வமான தொடக்கத்திலே தந்த பெரியார் அவர்கள் 25 கோரினார்கள் அந்த கோரிக்கை விகிதாசார இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள், அந்த விகிதாசார முறைகளெல்லாம் இங்கு ஒருவேளை உருவாகி இலங்கையில் உருவாகி இருக்கிற போன்ற ஒரு முறைகள் உருவானால் கூட ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கும். ஆனால் அது கூட இந்தியாவில் இல்லை. இந்திய அரசியல் சட்டம் உருவாகிறப்போ அது கூடுதலாக அங்கு அமைந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த விகிதாசார முறை கொண்டு வரக்கூடாது என்பதே ஒரு அந்த குழு தெளிவாக இருந்தது. காரணம், அந்த விகிதாசார முறை வந்துவிட்டால் தேசங்களுடைய அரசியல் அதிகாரம் மேலோங்கும், இந்தியாவுடைய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அதிகாரம் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் அந்த அடிப்படை. அதனால்தான் அந்த அரசியல் சட்டம் வரைவு குழுவில் இருந்தவர்களெல்லாம் கூட அந்த இந்திய அதிகாரத்தை காப்பதற்கான வழிகளை எந்த அளவுக்கு இணைக்க முடியுமோ அதை நோக்கி சிந்தித்தார். 25 அந்த பெரியார் கூறிய அந்த கோரிக்கை விகிதாசார இடஒதுக்கீடு என்கிற அந்த மக்கள் இடஒதுக்கீடு பேசுவார். ஆனால் அது இன்னொரு தேர்தல் வழியாக ஒவ்வொரு கட்சிக்குமான அந்த பிரதிநிதித்துவமான ஒரு வடிவம் இருந்தால், நாம் தமிழ் தேசிய விடுதலை பேசுகிறவர்கள் தமிழகம் முழுக்க 234 தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட, 2-3 லட்சம் வாங்கினாலும் கூட ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்துக்கு போக முடியும். அந்த உரிமை கூட இங்கிருக்கிற நாடகமன்றத்தில் சட்டமன்றம் நமக்கு இல்லை. அப்படியான ஒரு சூழலில் இந்த தமிழ் மொழிக்கான உரிமை என்பது இந்தியாவுக்கு எதிரான அந்த அதிகார மையத்துக்கு எதிரான ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அந்த இணைப்போடு தான் நமது வழக்கறிஞர்களும் இங்கிருக்கிற தமிழ் தேசிய உணர்வாளர்களும் போராளர்களும்